வணக்கம் நண்பா. நம்ம தளபதி அவர்கள் லியோ படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே அந்த படத்தோட ஸ்டோரி இதுவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஆமாங்க, நம்ம லோகேஷ் ரீசெண்டா ஹாலிவுட் படமான ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த மூவியோட ரைட்ஸ் வாங்கி இருந்தாருங்க. அந்த கதையோட மேஜர் ஐடியாவை தான் இந்த லியோ படத்துல பயன்படுத்திருக்காரு. இது எப்படி ப்ரோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி இருக்குல்லங்க, அந்த ஸ்டோரியில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருப்பாருங்க. திடீர்னு ஒரு சில காரணங்களால அதை விட்டு விலகி போய் இது எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தனிமையில அமெரிக்கால போய் ஒரு பேக்கரி ஒன்று வச்சு தன்னோட ஃபேமிலியோட வேற ஒரு நேம்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்படி ஒரு காமான லைஃப் நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட பேக்கரிக்குள்ள ஒருத்த கண்ணை காட்டி அங்க இருக்கவங்க பணத்தை பறிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேங்க நம்ம ஹீரோ போராடி அவங்களை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைத்துறாங்க. சோ அத அங்க இருந்தவங்க எல்லாம் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறாங்க. அவருக்கு நிறைய பாராட்டுகள் எல்லாம் வருது. அந்த வீடியோ வைரல் ஆகி அவரோட பல எதிரிகள் எல்லாம் பாத்துட்டு வர்றாங்க. இன்னும் இவன் உயிரோட வரக்கானா அப்படிங்கிற மாதிரி இவரை பழி வாங்குறதுக்காக வருவாங்க. அதான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியா இருக்கும். இதே கான்செப்ட் லியோ படத்தோட ட்ரைலர்ல நம்ம தளபதியோட வாய்ஸ் ஓவர்ல ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பாங்க. அதாவது நம்ம தளபதி ஒரு சைக்கோ கில்லர் பத்தி சொல்லுவாருல்லங்க. அந்த சைக்கோ கில்லர் பாக்குறவங்க எல்லாம் கொண்டுகிட்டு இருக்க அவனை பிடிக்க ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. அவரோட கன் உன் கைக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி சொல்றாரு. அதே ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி கையில அந்த கன் இருக்குங்க. சோ நம்ம தளபதி தான் அவனை பிடிச்சி கொடுப்பாரு. அதனால அவருக்கு நல்ல பாராட்டுகள் எல்லாம் வரும். பிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை போட்டோ எடுப்பாங்க. பட் அவர் அவாய்ட் பண்ணுவாரு. அது வந்து சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிரும். இவருமே ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா லியோ தாஸ் நேம்ல இருப்பாருங்க. சோ எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திபன் அப்படிங்கிற நேம்ல வந்து ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. சோ இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிறது அவரோட பல எதிரிகள் எல்லாம் பார்த்துட்டு அவரை பழி வாங்க வருவாங்க. அதான் இந்த படத்தோட ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க. இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. இந்த படம் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட மேஜர் ஸ்டோரியை தான் பயன்படுத்திருக்காரு. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை தளபதி ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லியோ படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.